முருகா என்று சொன்னால் நாணி ஆகலாம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகா என்று ஒருமுறை சொல்லு. முருகா என்று சொல்லப்பட்ட அத்தனை பேரும் ஞானியாவார். அதை ஞான பண்டிதா என்று அழைத்துப்பார். அருமுக பெருமானை சண்முகநாதா என்று அழைத்துப்பார். எப்படி அழைத்தாரோ அருள் செய்வான் அவர். முருகா எனவோ தரமோ தடியார் முடிமேல் இணைத்தார் அருள்வன் எனார். இந்த உலகத்துக்கே முதல் தலைவன் நஞ்சை, தன் உடம்பாகிய விஷத்தை நீக்கினவன் முதல் தலைவன். அவர் நாசி இல்லாமல் அகத்தியனாக இருக்க முடியாது, அவர் நாசி இல்லாமல் நந்தீசனாக இருக்க முடியாது, பராக்கிரமசாலி புஜண்ட மகரே சேர்க்க முடியாது. அவன் ஆசி பெற்ற மக்கள். சரி, அவன் ஆசி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் நஞ்சை நீக்கிவிட்டான், விஷத்தை வென்று விஷத்தை நீக்கிவிட்டான் தாய் அருள் கொண்டு. அது விஷம் நீக்கினால் அந்த ஒரு தேகம் அமிர்த தேகமாக மாறியுள்ளது. விஷம் இருக்கும்போது எப்படி இருந்தது என்றான்? கொடூரமான மனசாக, மூர்க்கத்தனமாக, வஞ்சனையாக, காமி விகாரமாக, நிலை இல்லாததை கண்டு நிலை இல்லாததை நிலை என்று மயங்குகின்ற மயக்கமாக இருந்திருக்கு அந்த நஞ்சு. அவன் என்ன செய்தான்? அந்த நஞ்சு நீங்கியது. நஞ்சியாகிய விஷதேகம், நஞ்சியாகிய காமதேகம், நஞ்சியாகிய கற்பனை, நஞ்சியாகிய பொறாமை, நஞ்சியாகிய கோபம், நஞ்சியாகிய பல குணக்கேடுகள் நீங்கியது. இந்த விஷம் நீங்கியது, விவேகம் தோன்றியது. விஷம் நீங்கியது, அமிர்தபானம் தோன்றியது. விஷம் நீங்கியது, சிறப்பறிவு வந்தது. விஷம் நீங்கியது, ரூபம் அரூபம் இல்லாத ஜோதியோட மாற்றது. அப்போது உலகத்தில் அகத்தியர், சரி அவன் தான் அப்படிப்பட்டான், எல்லா ஞானிகளும் பெற்றிருக்கிறார். அவன் ஆசா ஞான பண்டிதன் ஆசி பெற்று ஒரு 99% உள்ள இந்த காமதேகத்தை ஆசான் துணை கொண்டு நீக்கிவிட்டார்கள். அப்போ ஆசான் அக ஆசா ஞான பண்டிதன் பேர் ராமலிங்க சாமி பேர் அல்ல. அத்தனை பேரும் இந்த விகாரத்தை நீக்கின மக்கள், அத்தனை பேரும் ஞானிகள் பெற்றிருந்தான். அத்தனை அதனால் என்ன செய்கிறான்? ஆறுமுக சத்குருநாதா ஞான பண்டிதா என்றாலும் சரி, அது ராமலிங்க சாமி என்றாலும் சரி, ஆசான் அகத்தீசா என்றாலும் சரி, அல்லது காசிப மகரிஷி, கௌசிக மகரிஷி, வியாக்கிரம ரிஷி, பதஞ்சலி முனி என்றாலும் சரி, அது பிரபுகு மகரிஷி, பிரம்மமுனி, தன்வந்திரி பகவான் என்றாலும் சரி, அத்தனை பேரும் ஒரே அமைப்புள்ளவர்கள். அத்தனை பேரும் விஷத்தை வென்றவர்கள். 99 மில்லி இருந்த 99 மில்லி இருந்த விஷத்தை நீக்கி ஒளி உடம்பு பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வாய்ப்பு பெற்ற மக்கள் யார்? அது வள்ளுவன், திருமலைதேவன், காலாங்கி, போக மகரிஷி, கரூர் முனிவர், இப்படிப்பட்ட ஞானிகள் அந்த விஷத்தை நீக்கியிருக்கிறார்கள். அதை நீக்காமல் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வர முடியாது. ஒரு துளி 99 மில்லி விஷத்தில் ஒரு துளி இருக்குமேயானால், உடம்பில் தங்கியிருக்குமேயானால், அந்த தேகம் மறுபடியும் எடுத்தியாக மறுபடி கருப்பைக்கு செல்ல வேண்டும். அவன் இறந்தே போவான். துளியோடு இருக்கக்கூடாது, உடம்பில் நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது. சிறிதளைக்கு கண்டாலும் விலகி போவான்பார் காரசித்தர். சிறிதளைக்கு கண்டாலும் உடம்புல இந்த அழுக்கு என்பது காமதேகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.